வணக்கம் மாலா. மாலா, நேற்றையே நீ பாடசாலைக்கு வரவில்லை. முழுவதும் எனக்கு தலைவலி விமல், அதனால் தான் என்னால் பாடசாலைக்கு வர முடியாமல் போனது. சரி மாலா, இப்பொழுது உமது உடல் நலம் எப்படி இருக்கின்றது? இப்பொழுது எனக்கு பரவாயில்லை விமல். சரி, நேற்று எமது தமிழ் பாட ஆசிரியர் என்ன கற்பித்தார், அது பற்றி எனக்கும் கூறு. இல்லையே, ஆசிரியர் என்று கற்பிக்கும் போது நான் மேலும் கீழும் விழித்துக் கொண்டுதான் இருப்பேன். சரி சரி, சற்று பொறு, நான் எனது பயிற்சி கோப்பியை சற்று திருப்பி பார்த்துக் கொள்கிறேன். நீ பயிற்சி கோப்பியை பார்த்து ஒன்றும் கூற வேண்டாம், உனக்கு என்ன புரிந்ததோ அதை மட்டும் கூறு. வாக்கியம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? வாக்கியம் என்பது, சற்று பொறு, நினைவில் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஞாபகம் வரும் முன் நான் தூங்கிவிடுவேன், இரு நானே கூறுகிறேன். சரி, எனக்கு தெரியவில்லைதான், நீயே கூறுவிமல். சரி, நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள். வாக்கியம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து பொருள் தரும் வகையில் அமைந்தால் அது வாக்கியம் எனப்படும். இதுவா வாக்கியம்? எனக்கும் தெரியும் விமல், உனக்கு தெரியுமா என்று சோதித்து பார்த்தேன். சரி சரி, இதற்கும் பதில் சொல். சரி, நான் பாடசாலைக்கு சென்றேன் என்பது சரியான வாக்கியமா, அல்லது அவள் பாடசாலைக்கு செல்வார்கள் நாளை என்பது சரியான வாக்கியமா? ஐயோ, சிறு குழந்தை கூட சொல்லிவிடும், நான் பாடசாலைக்கு சென்றேன் என்பதுதான் சரியான வாக்கியம். சரியாக கூறினாய், அப்பொழுது ஏன் இரண்டாம் வாக்கியம் பிழை? பாடசாலைக்கு செல்வார்கள் என்ற வாக்கியத்தில் அவன் என்ற உரிமையில் ஆரம்பித்து பயனிலை செல்வார்கள் என்று பன்மையில் முடிவதோடு நாளை என்ற ஒரு சொல் பொருத்தமற்று வந்துள்ளது. சரியாக கூறினாய் மாலா, முதல் வாக்கியம் சொற்கள் சேர்ந்து பொருளை தர, இரண்டாம் வாக்கியம் சரியான பொருளை தரவில்லை. வேறு என்ன எமது ஆசிரியர் கற்பித்தார்? வாக்கியம் முக்கியமாக மூன்று வகைப்படும் என கூறுவார்கள், எங்கே பார்ப்போம், நீ கூறு பார்க்கலாம் அதை. இது எனக்கு நன்றாக தெரியும். முதலாவது தனி வாக்கியம், இரண்டாவது கூட்டு வாக்கியம், மூன்றாவது கலப்பு வாக்கியம். அலா, உனக்கு தனி வாக்கியம் என்றால் என்னவென்று தெரியுமா? வாக்கியம் என்பதற்கான உதாரணத்தை நான் கூறுகின்றேன், அதற்கான விளக்கத்தை நீ எனக்கு கூறு. நான் சோறு சாப்பிட்டேன். சரியாக கூறினாய் மாலா, நீ கூறிய உதாரணத்தில் ஓர் இழுவாயும் ஓர் செயலை உணர்த்தும் ஒரு பயனிலையும் காணப்படுகின்றது, இதுதான் தனி வாக்கியம். ஆம் விமல், எனக்கும் இது தெரியும். நன்றாக உருட்டுகிறாய் மாலா, நன்றாக உருட்டுகிறாய், உருட்டு உருட்டு. உண்மையாகத்தான் கூறினேன் விமல், நான் சோறு சாப்பிட்டேன் என்ற வாக்கியத்தில் நான் என்பது இழுவாய், சாப்பிட்டேன் என்பது பயனிலை, எனவே ஓர் இழுவாய் வந்துள்ளது, ஓர் பயனிலை வந்துள்ளது, எனவே இது தனி வாக்கியம் ஆகும். சரி, ஒப்புக்கொள்கிறேன், நீயும் அறிவாளிதான். வேண்டாம் நண்பா, விடயத்துக்கு வாரும். கூட்டு வாக்கியம் என்றால் என்ன என்பதை பற்றி கூறும். நேரம் செல்கிறது, நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்களும் தூங்கிவிடப் போகிறார்கள். அதுவும் உண்மைதான். மாலா, நீ சென்ற தவணையில் நன்றாக படித்து பரீட்சையில் சித்தி புள்ளிகளையும் பெற்றாய் அல்லவா? அது ஏன் இப்போது? காரணமாகத்தான் உம்மை வைத்து ஒரு உதாரணம் கூறினேன். மாலா நன்றாக படித்தால் மாலா பரீட்சையில் சித்தி புள்ளிகளை பெற்றாள். விமல், நீ புத்திசாலிதான், என்னை வைத்தே உதாரணமா? சரி சரி, இதில் மாலா என்ற ஓர் எழுவாயிருக்க படித்தாள் மற்றும் பெற்றாள் என்ற இரண்டு பயனிலை இருக்கின்றதே, இதுதானே கூட்டு வாக்கியம்? சரியாக கூறினாய் மாலா, அவை மட்டுமன்றி கூட்டு வாக்கியம் சமநிலை தொடர்களாக காணப்படும், அதாவது ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை சார்ந்து எப்பொழுதுமே இருக்காது. உண்மைதான், அப்படி என்றால் இரண்டு தனி வாக்கியங்கள் ஒன்றாக சேர்ந்து வருவதை போன்றா? ஆமாம் மாலா, அதேதான். நான் இன்னொரு உதாரணம் கூறுகின்றேன். ராமன் காட்டுக்கு சென்றான், மாலா வீட்டுக்கு சென்றாள். இதில் இரண்டு எழுவாயும் இரண்டு செயலை உணர்த்தக்கூடிய வகையிலும் இரண்டு பயனிலைகளும் அமைந்துள்ளன. நண்பா, ராமன் காட்டுக்கும் மாலா வீட்டுக்கும் சென்றனர். நாம் இதுவரை
தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் பற்றி தெரிந்து கொண்டோம். இறுதியாக இருப்பது எது என்று உனக்கு தெரியுமா? கூறுகிறேன் விமல், கலப்பு வாக்கியம் தானே? மாமாளா, கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம் என்றால் ஒரு தலைமை தொடரையும் ஒன்றோ அல்லது பலவோ ஆன சார்பு தொடரையும் கொண்டு வருவது கலப்பு வாக்கியம். மீண்டும் கூறுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள் மாலா. கலப்பு வாக்கியம் எனப்படுவது ஒரு தலைமை தொடரையும் ஒன்றோ அல்லது பலவோவான சார்பு தொடர்களையும் கொண்டு வருவது கலப்பு வாக்கியம் எனப்படும். கலப்பு வாக்கியம் எனக்கு தெரியும் விமல், இருந்தாலும் இது கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கின்றது. ஆமாம் மாலா, நீ கூறுவது சரிதான். ஏற்கனவே பார்த்த தனி வாக்கியம் மற்றும் கூட்டு வாக்கியம் போல் இல்லாது இது சற்று வித்தியாசமானதுதான். ஆம் நண்பா, ஒரு உதாரணம் கூறுகின்றேன், சரியா என்று பாருங்கள். காபோதர சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெறுவதே எனது நோக்கம் என மாணவன் கூறினான். சரியான உதாரணம் தான் மாலா. இதில் மாணவன் கூறினான் என்பது தலைமை தொடர். அப்படியானால் காபோத சாதாரண தரத்தில் சித்தி பெறுவதே எனது நோக்கம் என்பது சார்பு தொடர் அல்லவா? நீ கூறியது சரிதான். ஆனால் கவனித்தாயா மாலா, இதில் ஒரு சொல் மாத்திரம் மீதமுள்ளது. அது என என்ற இடைச்சொல் வந்து இதற்கு ஒரு கலப்பு வாக்கியமாக வருவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இன்னும் ஒரு உதாரணம் கூறவா? வேண்டாம் என்றால் கேட்கவா போகிறாய்? கூறும் கூறும். வலித்ததால் மாலா நேற்று பாடசாலைக்கு வரவில்லை. உனக்கு நடந்ததையே நீ கூறிவிட்டாயா? ஆம் விமல், தலைமை தொடர் மாலா நேற்று பாடசாலைக்கு வரவில்லை, சார்பு தொடர் தலை வலித்ததால். இதில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல்லை பார்த்தால் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு ஆகும். இந்த ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருபுதான் தலைமை தொடரான மாலா நேற்று பாடசாலைக்கு வரவில்லை என்பதையும் சார்பு தொடரான தலை வலித்ததால் என்பதையும் இணைக்கும் ஒரு இடைச்சொல்லாக வந்துள்ளது. மாலா, நாம் இதுவரை நேரமும் கலந்தாலோசித்த விடயங்கள் தொடர்பாக நீ தெளிவாக புரிந்து கொண்டாயா? ஆம் விமல், இதுவரை பார்த்த கூட்டு வாக்கியம், தனி வாக்கியம், கலப்பு வாக்கியம் தொடர்பாக தெளிவாக புரிந்து கொண்டேன். அம்மாலா, நாம் இதுவரை பார்த்ததை சுருக்கமாக ஒரு முறை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். தனி வாக்கியம் எனப்படுவது ஓர் இழுவாயும் ஒரு செயலை உணர்த்தக்கூடிய ஒரு பயனிலையும் கொண்டமைந்த வாக்கியமாகும். அதே நேரம் கூட்டு வாக்கியம் எனப்படுவது ஒன்றுக்கு மேற்பட்ட இழுவாய்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளோ கொண்டமைந்த வாக்கியங்களை கூட்டு வாக்கியம் என்று கூறலாம். அதே நேரம் கலப்பு வாக்கியம் எனப்படுவது ஒரு தலைமை தொடரையும் ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடர்களையும் கொண்டமைந்த வாக்கியங்களை நாம் கலப்பு வாக்கியம் என்று கூறலாம். இப்பொழுது உனக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்கம் கொடுத்தாய் விமல், மிக்க நன்றி. மாலா, இன்று போதும். மேலும் உனக்கு ஏதும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் அகரம் தினேஷ் யூடியூப் தளத்துக்கு சென்று கற்றுக்கொள்ளும். அவர் கார்ட்டூன் வடிவில் இலக்கணம் தொட்டு தமிழ் மொழிசார் கற்கைகளை மிக அழகாக கற்பிக்கின்றாராம். விமல், இப்பொழுதே என் தொலைபேசியில் அவரின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்கின்றேன். கார்ட்டூன் வடிவில் இலக்கணம் கற்பது இலகுவாக தான் இருக்கும், அதே நேரம் ஆர்வமாகவும் உள்ளது. சரி மாலா, சென்று வா. நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நாளை சந்திப்போம்.